நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி சனி பகவானால் உங்களுக்கு கெடு பலன்கள் இருந்தால் மட்டுமே இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்கள், பரிகாரங்களை செய்யுங்க. இதோடு சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும், ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ இந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா ஏதோ உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பாக சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை எங்களிடமோ தாராளமாக முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் எங்கள்கிட்ட பார்த்துக்கலாம். அப்போது அதையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் செய்யுங்க, கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும், சரிங்களா? அப்போது ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இது பிளானட் சாட்டர்னால் நடக்குதா, அதாவது சனி பகவானோட அந்த கிரகங்கள்னால நடக்குதா, இல்லை மித்த பிளானட்ஸ்னால நடக்குதாங்கிறத அதை நம்ம பார்த்தா தான் ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம பொத்தம்பொதுவாக சொல்கிறத விட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே அந்த சனி தோஷத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சரி, ஃபஸ்ட்டு எளிமையான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்றேங்க, சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அன்றாட வாழ்வியல் ரீதியாக, இப்போ ஒரு ஏழரை நாட்டு சனி ஒருத்தருக்கு அடிக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ஏழரை நாட்டு சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா? நான் உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, 100 பேர் இருக்கீங்கன்னா 70 பேருக்கு அந்த பாதிப்புக்கு இருக்குங்க. 70% ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஏழரை நாட்டு சனிங்கிறது ஒன்றா பெரிய படிப்பனையை கொடுக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களை வீழ்த்தும் அப்படின்றத விட அது அவரவரோட சிந்தனையை பொறுத்து. நிறைய பேருக்கு படிப்பனைகளை கொடுக்கும். படிப்பனைகள்னால் வாழ்க்கையை ரொம்ப கற்றுக் கொடுத்துரும். எது மேலெல்லாம் நீங்கள் ஆசை வச்சிங்களோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டுருவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு பொண்ணு மேலே ஆசை இருக்கா? பொண்ணுன்னா நான் சொல்கிறது வந்து பொருள், பொன் பொருள் அந்த விஷயங்களை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆசை இருக்கா? அதெல்லாம் தொடச்சிடுவார். அப்போ இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய பக்குவத்தை கொடுப்பார். அப்படி நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆசைப்பட்றீங்களா, அதில் கடனாளி ஆக்கி விட்டுருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 100க்கு 70 பேருக்கு பண்ணுவாருங்க. சில 30 பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த ஏழரை நாட்டு சனியில் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய தன்மைகளும் வருதுங்க. அப்போ இதோட தன்மை என்ன? சுய ஜாதகத்தில், இதுக்கு தான் நான் சொன்னேன், சரிங்களா? சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இது தான். சில பேருக்கு இந்த ஏழரை நாட்டு சனியில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சாணி கும்பலை உட்காருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த சனீஸ்வர பகவானோட தன்மை வந்து சில ஜாதகத்தில், பல ஜாதகத்தில் 30% பீப்புளுக்கு சனி பகவான் கொடுக்குற இடத்துல இருந்துட்டார்னா அந்த காலங்களில் சூப்பராக இருக்குது. யதார்த்தமான உண்மை என்னென்னா சூப்பராக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. அப்போது யதார்த்த பரிகாரம் ஃபஸ்ட்டு என்ன? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சனி தோஷங்கள்னால பிரச்சனை இருக்குன்னா அரிசி மாவில் இனிமேல் கோலம் போடுங்க. அதே மாதிரி இந்த அரிசி மாவை எடுத்து கொண்டு போய் ஃபஸ்ட்டு இந்த கோலத்தை போட்டிங்கன்னா எறும்புகள் சாப்பிடுதுங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சனி தோஷம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கடலை மாவு, தட் இஸ் லைக் நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா அந்த எறும்பு கொண்டு போய் சேர்த்து சேர்த்து வச்சு சாப்பிடும் பொழுது இதனால் தோஷங்கள் குறையுதுன்னு சொல்லப்படுது. அப்போது இதை வந்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த அரிசி மாவை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் நீங்கள் அதை தூவி விடுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ்னால் இது வந்து எளிமையாக இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் எளிமையாக இங்கே எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ்னால் தெருநாய்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த தெருநாய்களுக்கு வந்து உணவுகள் வைக்கிறது, சரிங்களா? உணவுகள் வைக்கிறதுனா பசி ஆற்றக்கூடிய அமைப்புகள், சும்மா பிஸ்கெட் போடுறதில்ல. சில குடும்பங்களில் நம்ம அப்படி சொல்லி குடும்பமாக போய் அதுக்கு சமைச்சு கொண்டு போய் போகும்போது அந்த திருநாய்கள்லாம் ஓடி வந்து சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேர் வந்து நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம் நண்பர்களே. அப்போ இதனால் உங்களுக்கு என்ன இருக்கும், அதோட பாதிப்புகள் குறையும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கும் பெரியவர்களுக்கும் டிஷும்னா சண்டை போட வைக்கும், சரிங்களா? அப்போ உங்கள் பெற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா டெய்லி அவங்க காலை தொட்டு கும்பிடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பழக்கத்தை நீங்கள் வைத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியோ அஷ்டமத்து சனியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா இருந்தால் காலில் நமஸ்காரம் பண்ணி டெய்லி தொட்டு கும்பிட்டுட்டு காலங்களை தொடங்குங்கள். இப்போ இதை பண்ணும்போதும் இதோட தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி உங்களுடைய
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபாடுகள் மட்டும் செஞ்சிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ நீங்கள் செய்ய இதோட வீரியங்கள் உங்களுக்கு குறையும். அப்போ போகும் பொழுது என்ன பண்ணுங்கள், வெத்தலை மாலை சாத்துங்க. ஆஞ்சநேயரை எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டமி திதிகளில் கால பைரவரை இறுக்கமாக பிடிங்க. அப்போ அந்த கால பைரவரோட வழிபாடுகளை நீங்கள் செய்ய ஏன் அப்படின்னா, சனி ஈஸ்வர பகவானுக்கு குருநாதர் யார் அப்படின்னா கால பைரவர் தான். அப்படிங்கும்பொழுது கால பைரவரை வழிபடுவதும், அதே மாதிரி சனி பகவான்கிட்ட வந்து சனி பகவானே ஆஞ்சநேயர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தார். ராவணேஸ்வரரை, அதாவது ராவணன் சொல்லக்கூடிய ராவணன் சொல்லக்கூடாது, அதே மாதிரி ராவணேஸ்வரரை வந்து சனீஸ்வர பகவான் வந்து சனீஸ்வர பகவானை கட்டிடுறார். அவர் நிறைய ஞானம் உள்ளவர் தான் ராவணேஸ்வரர். பண்ணும் பொழுது அந்த கட்டிலேருந்து காப்பாற்றினது யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. அப்போ வந்து ராவணேஸ்வரரை சத்தியம் பண்ணி கொடுக்குறார், சரிங்களா? ஆஞ்சநேயர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறார், உன்னுடைய பக்தர்களை நான் எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அதனால தான் எல்லா ஜோதிடர்களும் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஞ்சநேயரை வந்து வழிபாடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானே சத்தியம் பண்ணி கொடுத்தனால நம்ம சத்தியங்கள்லாம் சில நேரங்களில் வந்து சத்தியத்தை மீறிடுவோம். பட் சனீஸ்வர பகவான் வந்து சத்தியத்தை மீறுவது இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அதோடய தாக்கங்கள் குறையுது அன்பர்களே. இது இல்லாமல் யதார்த்த பரிகாரம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் இந்த ஏழரை நாட்டு சனி காலங்களிலையும் அஷ்டம சனி காலங்களிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவிகள் செய்கிறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் போய் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒருவேளை ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார், அவருக்கு நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கீங்கன்னா ஒரு வேலை கொடுக்கலாம், உங்கள் நிறுவனத்திலேயே வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, அவங்கள போய் படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அன்பர்களே. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு அலுவலகம் இருக்குது. தாராளமாக முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாகவும் பார்த்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் பார்த்துக்கலாம் அன்பர்களே. இது மாதிரி பானலிங்கம் அன்புக்காக இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்கோம், வந்து இலவசமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக தரோம். பானலிங்கத்தை போல தான் நம்ம பஞ்சாங்க கேலண்டரும் தந்துட்டுருக்கோம், 2024க்கான பஞ்சாங்க கேலண்டர் தரும், அதையும் வாங்கி பயனடைங்கள். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள், இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.